மினிஸ்டர். இதை மட்டும் மனசுல வச்சுங்க, இதை மட்டும் மனசுல வச்சுங்க. அதே போல ஓய்வூதியம் கொடுத்தார் 1600 கோடி ரூபாய் ஒரே டைம்ல கொடுத்தார் அண்ணன் 2021. போக்குவரத்து தொழிலாளர்கள் மேல அவ்வளவு அக்கறை கொண்டவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அப்படி இன்னைக்கு ஆன்லைன் ரம்மி உங்களுக்கு நல்லா தெரியும், ஆன்லைன் ரம்மியில இன்னைக்கு தடை செய்யப்பட வேண்டும் என்று ஒட்டுமொத்த மக்களும் அரசு ஊழியர்கள் சாவறாங்க. காவல்துறையில தற்கொலை செய்யறாங்க, ஆள் ரம்மி விளையாடி நஷ்டாயி போச்சு, 10 லட்சம் 20 லட்சம் இழந்துட்டு சொல்லி. விவசாய மக்கள் பாதிக்கப்படுறார்கள், சாதாரண கூலி தொழிலாளர் முதல் கொண்டு பாதிக்கப்படுறான். அது ஆண்டமே தடை செய்யணும் சொன்னா இந்தியாவிலே இல்ல உலகத்திலே ஆண்ட எனக்கு மக்கள் கருத்தை கேட்கறன்னு சொன்ன ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின் தாயா? இந்த ஸ்டாலின் நமக்கு தேவையா? ஏ ஒரே கையெழுத்து, இது சட்டவிரோதமானது, மக்கள் தற்கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஆண்டமையை ரம்மியை நான் தடை செய்கிறேன்னு சொன்னா தீந்து போச்சு. இது மக்கள் கருத்து கேட்கறான் எதுக்கு? அவங்க மறுமனுக்கு 1000 கோடி ஆன்லைன் மூலமாக வருமானம் போயிட்டு இருக்குது, வருமானத்தை பார்க்கிறார். அதே போல அவர் தேர்தல் நேரத்தில் சொன்னார் கட்டுமான விலையை குறைப்பேன். இன்னைக்கு சிமெண்ட் விலை என்ன? 450 ரூபா. நம்மளுடைய ஆட்சியில் விலை என்ன? 300 ரூபா. 150 ரூபா ஏறி போச்சு சிமெண்ட். கம்பி 40 ரூபாய்க்கு வித்தது இன்னைக்கு 70 ரூபா, 30 ரூபா ஏறி போச்சு. மணல் நாம் வித்தது 2500 யூனிட்டுக்கு இன்னைக்கு 4000 ரூபா மணல் விலை ஏறி போச்சு. கட்டுமான பொருட்கள் விலையெல்லாம் ஏறி போச்சு. அதை பற்றிலாம் ஸ்டாலினுக்கு கவலை கிடையாது. அவருக்கு மூட்டைக்கு சிமெண்ட்டுக்கு இவ்வளோன்னு பர்சன்ட் போயிடணும். சபரிசு கேட்டால் அவங்க மருமகம் விட்ட வருமானம் மூட்டைக்கு சிமெண்ட்டுக்கு எவ்வளோ ஏறினா மக்கள் போனா, மக்கள் வீடு கட்டினா, மக்கள் வீடு கட்டலாம் என்ன எங்களுக்கு தேவை? எங்கள் மருமகம் விட்ட வருமானம் போயிடணும். குடும்பத் தலைவிக்கு 1000 தரேன்னு சொன்னான் ஸ்டாலின். சொன்னாரா இல்லையா? அதை நம்பித்தான ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு 1000 ரூபா இன்னைக்கு 15 மாதகாலம் திமுக ஆச்சு. இன்னைக்கு என்ன ஆச்சு? ஏன் குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபா கொடுக்கல? மானிய விலையில் சிலிண்டர் வழங்கப்படும் சொன்னேன், கொடுத்தியா? இன்னைக்கு 1.5 வருஷம் ஆகிப்போச்சு, மானிய விலையில் சிலிண்டர் கொடுத்தியா? சொல்கிறாரு அவரு. அவர் நான் வந்து வருமன் காப்போம் இந்த மாதிரி திட்டம் யாருக்கு மக்களுக்கு புரியாத திட்டம் தெரியாத திட்டத்தை போய் டெய்லியும் துறக்கி வச்சுக்கிட்டு எடப்பாடி அவர்கள் கொடுத்த நிதியில் எடப்பாடியார் கட்டண கட்டடத்தை இன்னைக்கு போய் திறந்து வச்சுட்டு இருக்கிறார் தமிழ்நாடு முழுக்க. இன்னைக்கு இந்த 8 வழிச்சாலை கூட உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். மக்களை திருட்டி போராடி கோர்ட்டுக்கெல்லாம் போனாங்க. அண்ணன் போய் மோடிக்கிட்டு சொல்லி தமிழ்நாட்டுக்கு ஒரு விரைவு சாலை வர வேண்டும், சேலத்திலிருந்து சென்னைக்கு 3.5 மணி நேரத்தில் சென்னை செல்ல வேண்டும் என்று சொல்லி 8000 கோடி நிதியை பெற்றுக் கொடுத்தார். அது யார் தடுத்தா? திமுக. இப்ப அதே திமுக ஆட்சிக்கு வந்தோன்னா இப்ப என்ன சொல்றாங்க? 8 வழிச்சாலையை நாங்கள் கொண்டாடுவோம், அரசு கொள்கை முடிவு, அதில் மாற்றம் இல்லை. ஆனால் அதிமுக ஆட்சியில் விவசாயிகளை அழைத்து பேசவில்லை. அதிமுக ஆட்சியில் விவசாயிகளை அழைத்து பேசலையா? எங்களுடைய முதலமைச்சர் கூப்பிட்டு பேசலையா? எங்களுடைய முதலமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார், எல்லாத்தையும் அழைச்சி பேசினார்களா? இல்ல இல்லையா? இன்னைக்கு அந்த 8 வழிச்சாலை கொண்டாட திமுகவினுடைய நோக்கம் என்ன? மக்கள் சிந்திக்கிறார்கள், மக்கள் ஒன்றும் அறியாதவர்கள் அல்ல. இன்னைக்கு அம்மா கொண்டாந்து திட்டம், இன்னைக்கு அம்மா கொண்டாந்தாங்க அம்மா உணவகம். இந்த ஜிஹெச்ல நம்ம போய் பார்த்தோம், திமுகக்காரன் தான் சாப்பிடுவோம், அதிமுகக்காரன் தான் போய் சாப்பிடுவோம், காங்கிரஸ்காரன் தான் போய் சாப்பிடுவோம், கம்யூனிஸ்ட்காரன் தான் போய் சாப்பிடுவோம். 1 ரூபாய்க்கு ஒரு இட்லி, 3 ரூபாய்க்கு பொங்கல் சாப்பாடு இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் கிடையாது. அம்மா கொண்டாந்தாங்க, பக்கத்தில் இருக்கிற மாநிலங்களெல்லாம் பார்த்து அதே மாதிரி பக்கத்து மாநிலத்தில் கொண்டு போனாங்க. இன்னைக்கு போய் பாருங்க, 1 கிலோ அரிசி போட்டால் கூட அந்த இட்லி வாங்காததில் மூடி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்டாலினுக்கு தாங்க சாதனை, அம்மாவனுடைய புகழை மறைக்கிறதுக்கு தான் அவர் வந்து இன்னைக்கு முதலமைச்சராக வந்துக்கிறார. தவிர தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு பொய் சொல்லி ஓட்டு போட்டாங்களே, பொய் சொல்லி ஓட்டு போட்டு நம்ம முதலமைச்சராக வந்துட்டோம். அந்த முதலமைச்சர் வந்த பின்னாடி அந்த மக்களுக்கு நம்ம ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நோக்கம் ஸ்டாலினுக்கு அந்த குடும்பத்துக்கு கிடையாது.